யூடியூப் நேயர்களுக்கு ஜோ ஸ்டான்லி என் பணிவான வணக்கம். எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்திருக்கும் ஒவ்வொரு நேயருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். சமீபத்தில் நான் நம்ம யூடியூப் சேனலில் ஒரு சுவையான ஹெல்த் டானிக் பீடாவை நம்ம வீட்டிலேயே நாம் தயாரிக்கும் முறை பற்றி என் வீடியோ மூலம் சொல்லியிருந்தேன். இந்த ஹெல்த் டானிக் பீடாவுக்கு மேலும் பலம் சேர்க்கும் இயற்கை தாவர மூலிகை பொருள்களாகிய குங்குமப்பூ, மனமிகுந்த ரோஜாப்பூ எசன்ஸ் மற்றும் பனங்கற்கண்டு இவைகளை கூடுதலான ஹெல்த் டானிக் பீடா தயாரிக்கும் மூலப்பொருள்களாக புதிதாய் சேர்த்திருக்கிறேன். நெய்யில் வறுத்து பொடியாக்கிய 7 ஜாதிக்காய், கொட்டை நீக்கிய 4 கடுக்காயின் பொடி, 25 கொட்டைப்பாக்கை உடைத்து நெய்யில் சற்றே வறுத்து அரைகுறையான தூளாக்கி, 5 கிராம் கசகசாவை சூடாக்கி அம்மியில் நசித்து பொடியாக்கி, பின்னர் 5 பட்டை, 10 கிராம்பு, 15 ஏலக்காயின் விதை, சோம்பு 15 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் ஓமம் இவைகளை சற்றே வறுத்து பொடியாக்கி, இவற்றுடன் 50 கிராம் பனங்கற்கண்டு பொடியும், அரசம் விதை பொடி 6 கிராம், அதிமதுர பொடி 6 கிராம், அமுக்கரா என்கிற அஸ்வகந்தா பொடி 7 ஸ்பூன் இவைகளையெல்லாம் ஒரு விசிபிள் பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு 1/2 கிராம் அளவுக்கு குங்குமப்பூவை சிறு சிறு துகள்களாக நசுக்கி உடைத்து இத்துணை பொடிகளோடும் சேர்த்து நன்கு கலக்கிக்கணும். 1/2 கிராம் குங்குமப்பூ விலை 165 ரூபாயாகும். இவற்றுடன் இனி 400 கிராம் தேனை ஊற்றி நன்கு கலக்கிக்கணும். இப்போது பீடாவின் நறுமணத்திற்காக ரோஜாப்பூ நறுமணம் தரும்படியான ரோஸ் வாட்டர் எசன்ஸை 1.5 ஸ்பூன் ஊற்றி நன்கு மிக்ஸ் செய்துக்கணும். இங்கே பாருங்க, இப்போ நமக்கு பஞ்சாமிர்தம் போல பாகு பதத்தில் நம்முடைய ஹெல்த் டானிக் குங்குமப்பூ பீடாவின் பாகு பஸ்பம் தயாராயிருச்சு. சுத்தமான 2 வெற்றிலையில் சுண்ணாம்பு தடவி இதில் 5 கிராம் 1 ஸ்பூன் அளவுக்கு நாம் தயாரித்துள்ள குங்குமப்பூ பீடா பாகு பஸ்பத்தை வைத்து பீடாவாக மடித்து 2 வேளை சாப்பாட்டுக்கு பின் ரோஜாப்பூ மணம் வீசும் இனிய சுவையான குங்குமப்பூ பீடாவை நாம் நன்கு மென்று சுவைத்து சாப்பிடலாம். தினம் இந்த ஹெல்த் டானிக் பீடாவை உணவு சாப்பிட்ட பின் 2 வேளையோ 3 வேளையோ தொடர்ந்து 45 நாட்கள் முதல் 60 நாட்கள் வரை விரும்பி சாப்பிடலாம். இப்போ நாம் முக்கியமான மூலிகை பூவாகிய குங்குமப்பூவை நம் 2 வகை தயாரிப்பு பீடாவில் புதிதாய் சேர்த்திருக்கிறோம். இந்த குங்குமப்பூ பீடா தயாரிப்பு செலவு சுமாராக 750 ரூபாய் ஆகும். 90 முதல் 100 பீடா வரை தயாரிக்க பயன்படும். தொடர்ந்து தினமும் இந்த பீடாவை சாப்பிடுவதால் நம் உடலுக்கு தேவைப்படும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். மென்று ருசித்து நாம் சாப்பிடும் இந்த பீடா உணவின் மூலம் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும். எண்ணற்ற நோய்கள் படிப்படியே குணமாகும். இருபாலருக்கும் வீரியம் அபிவிருத்தியாகும். முகப்பொலிவும் தேஜஸ்தும் அதிகரிக்கும். இறைவனை துதித்து வணங்கும் ஆன்மீக உணர்வும் இல்லற இன்பமும் இந்த ஹெல்த் டானிக் பீடா மூலம் உடலுக்கும் ஆத்துமாவுக்கும் கிடைக்கும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் இறைவனுக்கு. காட் பிளஸ் அஸ்.